இஸ்ரேல் மக்கள் இரும்பு காலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர். சுமார் கிமு 1200 காலகட்டங்களில் அவர்கள் செமிடிக் மொழிகளை பேசி கானான் என்ற இடத்தில் வாழ்ந்தனர். செமிடிக் மொழிகளில் ஹீப்ரூ மற்றும் அரபிக் மொழிகளும் அடங்கும். ஹீப்ரூ பைபிள் என்று அழைக்கப்படும் புனித புத்தகம் அவர்களின் கதையை சொல்கிறது. இஸ்ரேலியர்கள் ஆபிரகாம் மற்றும் அவரது மனைவி சாரா ஆகியோரிடமிருந்து தொடங்கியதாக ஹீப்ரூ பைபிள் கூறுகிறது. அவர்களது குடும்பம் அவர்களது மகன் ஐசக் மற்றும் அவரது மனைவி ரெபெக்கா மூலமாகவும், பின்னர் அவர்களது மகன் ஜேக்கப் மூலமாகவும் வளர்ந்தது. ஜேக்கபுக்கு இஸ்ரேல் என்ற பெயரும் இருந்தது. அதனால்தான் பழங்குடியினருக்கு இஸ்ரேலியர்கள் என்ற பெயர் வந்தது. சமீபத்திய தொல்பொருள் ஆய்வுகள் இஸ்ரேலியர்களின் கதைகளை பார்க்கும் விதத்தை காணலாம். தொல்பொருள் கண்டுபிடிப்புகளின்படி இஸ்ரேலியர்கள் சண்டையிட்டு தங்கள் நிலங்களை கைப்பற்றவில்லை. மாறாக அவர்கள் நீண்ட காலமாக அங்கு வாழ்ந்த கானானிய மக்களிடமிருந்து கிளைகளாக பிரிந்தனர். காலப்போக்கில் அவர்கள் தங்கள் தனித்துவமான மதத்தை வளர்த்து கொண்டனர். பல கடவுள்களில் ஒருவராக இருந்த யாவே கடவுளை மட்டுமே வழிபடுவதில் கவனம் செலுத்தினர். இந்த புதிய வழிபாட்டு முறை இஸ்ரேலியர்கள் கானானிலுள்ள மற்ற பழங்குடியினரிடம் இருந்து வேறுபட்டு தங்கள் சொந்த அடையாளத்துடன் தனிக்குழுவாக மாறத் தொடங்கினர். இஸ்ரேல் பற்றிய ஆரம்ப குறிப்பு எகிப்தின் ஆட்சியர் மெர்னெப்தாவின் கல்வெட்டில் இருக்கிறது. அது கிமு 1209 முந்தைய காலகட்டங்களை குறிக்கிறது. கல்வெட்டில் இருந்து இஸ்ரேல் என்பது மத்திய கானானின் மலைப்பகுதிகளில் உள்ள ஒரு பழங்குடியினரை குறிப்பதாக அறியப்பட்டது. இக்குழு ஒரு முறையான அரசு இல்லாமல் ஒரு இனக்குழுவாக தங்களை இஸ்ரேலியர்கள் என்று அழைக்கத் தொடங்கினர். கலப்பு திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்ப வம்சாவளி மற்றும் மதத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் கானானியர்களிடமிருந்து ஒதுங்கியிருந்தனர். இந்த கலாச்சார மாற்றம் இஸ்ரேலிய தேசத்தின் தோற்றமாக பார்க்கப்படுகிறது.